பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீஜன் நம்பர் 2991 பக்கம் 189 தலைப்பு கேள்வி பதில்கள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கேள்வி: அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிஸ்வாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே. இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன என்று அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 7:14 கூறியிருக்கின்றார். ஒன்று, எந்த விதத்தில் விசுவாசி அவிஸ்வாசியினை பரிசுத்தப்படுத்துகிறான்? சத்தியம் பரிசுத்தமாக்குகிறதல்லவா? மேலும் சத்தியம் மூலம் தேவன் பரிசுத்தமாக்குகிறார் அல்லவா? கர்த்தருக்கும் அவர் ஊழியத்திற்கும் என்று நம்மை பிரித்தெடுக்கும் விதத்தில் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் அல்லவா? அப்போஸ்தலன் என்ன அர்த்தத்தில் கூறியுள்ளார்? இரண்டு, இந்த வசனத்தின்படி எந்த விதத்தில் பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றனர்? பரிசுத்தம் ஏதும் தரிப்பிக்க அல்லது சாற்றப்படுகின்றதா? பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் மூலம் திவ்ய சுபாவத்தில் பங்கு கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லலாமா? அப்போஸ்தலன் என்ன அர்த்தத்தில் பேசியுள்ளார்? பதில்: இவ்வசனத்தில் இடம்பெறும் சாண்டிஃபை மற்றும் ஹோலி பரிசுத்தமாகுதல் எனும் வார்த்தைகளானது வேறு வேத வாக்கியங்களில் இடம்பெறும் இவ்வார்த்தைக்கான அதே அர்த்தத்தினை இங்கு பெற்றிருப்பதில்லை. அப்போஸ்தலன் இவ்வசனத்தில் கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் சிலர் அவிசுவாசிகளுடன் அந்நிய முகத்தில் திணைக்கப்பட்டிருக்கும் காரியத்தினை, அதாவது சத்தியம் பெற்றுக்கொண்டு சத்திய ஆவியின் வெளிச்சமூட்டும் செல்வாக்கின் கீழும் வசனம் வாயிலாக பரத்திலிருந்து வரும் ஆலோசனை கீழும் வருவதற்கு முன்னதாக அவிசுவாசிகளுடன் திருமணம் பண்ணி காணப்படும் கர்த்தருடைய ஜனங்களின் காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். விசுவாசியான மற்றும் அவிசுவாசியான கலப்பு பெற்றோருக்கு பிறக்கும் பிள்ளைகளின் பரிசுத்தம் குறித்த கேள்வியே விவாதிக்கப்பட்டது. அப்படியானவர்களின் பிள்ளைகள் அவிசுவாசியான ஒரு பெற்றோரின் காரணமாய் தேவனுக்கும் அவரது தயவுகளுக்கும் அந்நியர்களாக புறம்பானவர்களாக கருதப்படுவார்களா? அல்லது விசுவாசியான ஒரு பெற்றோரின் மூலமாக பிள்ளையானது தேவனிடத்தில் தயவு பெற்றிருக்கும் உறவில் காணப்படுமா? அப்போஸ்தலர்களின் நாட்களில் காணப்பட்டது போலவே இன்றும் இந்த முக்கியமான கேள்வியானது தெளிவாய் புரியப்பட்டு காணப்படுகிறதில்லை. அப்போஸ்தலரின் நாட்களில் ஜனங்கள் யூதருடைய சட்டத்திலிருந்து ஆதாமின் சந்ததியார் யாவரும் அவரின் விடுகையிலும் அவர் மூலமாய் அனைவர் மீது வந்த ஆக்கினையிலும் பங்கடைந்தார்கள் என்பதனையும், அனைவருமே சுபாவத்தின்படி கோபாக்கினையின் பிள்ளைகளாக காணப்படுகின்றனர் என்பதையும் அறிந்திருந்தார்கள். எபேசியர் 2:3. இஸ்ரேல் தேசத்தார் மற்ற தேசங்கள் மத்தியிலிருந்து ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் வாயிலாக தூக்கி எடுக்கப்பட்டனர் என்பதையும், அந்த தேசத்தில் பிறந்த யாவரும் அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைக்கு கீழ் பிறந்தவர்களாய் இருக்கின்றனர் என்பதையும், இதற்கு வெளியே பிறந்த யாவரும் தேவனுக்கும் அவரது ஏற்பாடுகளுக்கும் அந்நியர்களாகவும் புறம்பானவர்களாகவும் காணப்பட்டனர் என்பதையும் அப்போஸ்தலரின் நாட்களில் இருந்தவர்கள் அறிந்திருந்தனர். இப்பொழுதும் ஒரு புதிய உடன்படிக்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இது நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் இடத்திலே எடுத்துள்ளது என்றும் புரிந்து கொண்டனர். மேலும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் வந்து அதன் தயவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் உடன்படிக்கையின் கீழ் வருவதற்கு சில வழிவகை தேவைப்பட்டது போலவே புதிய உடன்படிக்கையின் கிருபைகளுக்கு கீழ் வருவதற்கு கூட சில வழிமுறைகள் உண்டு என்று அவர்களால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. விசுவாசியான கணவன் அல்லது விசுவாசியான மனைவி புதிய உடன்படிக்கையின் கீழ் காணப்படுகையில் அவிசுவாசியான கணவனுக்கு அல்லது அவிசுவாசியான மனைவிக்கு இவ்விஷயத்தில் எந்த பங்கும் பாவமுமோ இருப்பதில்லை என்பதையும் அவர்களால் காண முடிந்தது. அப்போஸ்தலர் எந்த கேள்விக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த கேள்வியை பின்வருமாறு தொடர்ந்திடலாம்.
நம் குழந்தைகள் காரியம் என்ன? பிள்ளைகள் பகுத்தறியும் வயதை அடைந்து அவர்களை நாம் கர்த்தருக்கு அறிமுகப்படுத்தி அப்போது பிள்ளைகள் அவரை ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் பின் அவரது பாதுகாப்பின் கீழ் காணப்படுவார்கள் என்று நாம் பிள்ளைகளை குறித்து கருதிடும் காலத்திற்கு முன்பு வரையிலும் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டுமா? அல்லது புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் பிள்ளைகளை கொண்டு வந்திருவதற்கு வழி ஏதேனும் உள்ளதா? அப்போஸ்தலனின் பதில் என்னவெனில், தேவன் தமக்கு சொந்தமாயிருக்கும் எந்த ஒரு பெற்றோரின் பிள்ளையையும் தமக்கு சொந்தமானதாக கருதுகின்றார். இப்படியாக பிள்ளைகள் கருதப்படுகின்றபடியால் பிள்ளைகள் அவரால் பாவிகளாகிறாமல் மாறாக பாவம் இல்லாதவர்களாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக எண்ணப்படும் விதத்தில் கையாளப்படுகின்றனர். அநீதிமான் நிலை என்பது பாவநிலையாக இருப்பது போன்று நீதிமானாக்கப்பட்ட நிலை என்பது பாவத்தை அகற்றின அல்லது பாவத்தை மூடின அல்லது பாவம் கடந்து போன ஒரு நிலையாக இருக்கும். ஆகையால் தூய்மையான பரிசுத்தமான ஒரு நிலையாக இருக்கும். எனினும் இது ஜீவ பலிக்கென கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணுவதன் மூலம் வரும் என வேத வாக்கியங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளதான பரிசுத்தமாகுதல் அல்ல. தங்களுடைய பெற்றோர்களின் நீதிமானாக்கப்படுதலில் பங்கடையும் இத்தகைய பிள்ளைகள் விசுவாச வீட்டாரில் அடங்குபவர்களாக கருதப்படலாம். எனினும் இவர்கள் எந்த விதத்திலும் தங்களையே ஜீவ பலிகளென ஒப்பு கொடுக்கும் பரிசுத்தவான்களாகி விடுகிறதில்லை. ஆகையால் இவர்கள் எந்த விதத்திலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களென ஆவிக்குரிய சுபாவத்திற்கு புத்திர சிதிகாரத்தின் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என கருதப்பட முடியாது. விசுவாசியான கணவன் அல்லது விசுவாசியான மனைவி அவிசுவாசியான கணவன் அல்லது அவிசுவாசியான மனைவியை பரிசுத்தமாக்குகிற காரியத்திற்கு வரலாம். குழந்தையானது பாதி கர்த்தருடையதாகவும் பாதி கோபாக்கினையின் பிள்ளையாகவும் காணப்படாமல் மாறாக முழுமையாக கர்த்தருடையதாகவும் சிசு பருவம் முதல் கொண்டு பிள்ளையானது விசுவாசியான பெற்றோருக்கு இருக்கும் அதே அளவில் உள்ள அவரது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பின் கீழ் காணப்படுவதாகவும் கருதப்படத்தக்கதாக வேண்டி இனப்பெருக்கத்தின் வல்லமைகள் செயல்படும் விஷயத்தில் கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளை மீதான அவரது கிருபையானது ஜீவித துணை மீதும் கடந்து வருகின்றது. ஆமீன்.